சாந்தி. 5/4/2021 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மிகவும் அன்பான கள்ளங்கபடமற்ற பூலாநாத் தந்தை உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் அன்போடு நினைவு செய்யுங்கள். அப்போது ஈடுபாடு அதிகரித்து கொண்டே போகும், தடைகள் முடிந்து போகும். கேள்வி: பிராமண குழந்தைகளுக்கு எந்த விஷயம் சதா நினைவில் இருந்தது என்றால் ஒருபோதும் பாவ கர்மங்கள் நடக்காது. பதில்: எந்த கர்மம் நாம் செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்பது நினைவில் இருந்தால் பாவ கர்மங்கள் நடக்காது. ஒருவேளை யாராவது மறைமுகமாக பாவ கர்மம் செய்தால் தர்மராஜரிடம் மறைக்க முடியாது, அதற்கான தண்டனை உடனே கிடைக்கும். போக போக இன்னும் இராணுவ சட்டம் போல் ஆகிவிடும். இந்திர சபையில் யாரும் மறைந்து மறைமுகமாக அமர முடியாது. இந்த முரளில பாபா உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு நிறைய முயற்சி செய்யணும். ஒன்று, விகாரங்களை தானம் செய்யணும். இன்னொன்று, பாபா நமக்கு என்ன அழியாத ஞான ரத்னங்களின் செல்வம் கொடுத்துருக்கிறாரோ அதையும் தானம் செய்யணும் என்று புரிய வைக்கிறார். அதாவது அது விகாரங்களாக இருக்கலாம் அல்லது அழியாத ஞான ரத்னங்களாக இருக்கலாம், தானம் செய்தால்தான் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார். அடுத்தது, பாபா நீங்கள் மோஸ்ட் பிலவெட் தந்தையே நினைக்கணும் அப்படின்னு தான் முயற்சி செய்கிறீங்க. ஆனால் என்ன செய்கிறது, மாயாவுக்கு உங்கள் மீது எவ்வளோ அன்பு இருக்குது, உங்களை எவ்வளோ நேசிக்குது. ஆகையால் மாயா என்ன விரும்புது அப்படின்னா, இவங்க தேகாபிமானத்திலே இருந்து என்னையே நினைக்கணும், என்னுடைய அன்பிலேயே இருக்கணும், என்னை நேசிக்கணும்னு அதுவும் விரும்புது. ஆகையால் நிறைய தடைகளை ஏற்படுத்துது. நீங்கள் அந்த தடைகளை எல்லாம் கடந்து வரணும். ராஜ்ய பதவி அடையணும்னா ஏதாவது முயற்சி அல்லது உழைப்பு செய்யணும் தானே அப்படின்றார். நாலெட்ஜ் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது ஞானத்தின் மூலம் நிறைய செல்வம் கிடைக்குது. யோகா இஸ் சோர்ஸ் ஆஃப் ஹெல்த், அதாவது யோகத்தின் மூலமாக நோயற்ற வாழ்க்கை கிடைக்கிறது என்று புரிய வைக்கிறார். நோயற்ற வாழ்க்கை, குறையற்ற செல்வம், இது ரெண்டு தான் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். ஷிவ் பாபா மிகவும் அன்பானவர். அனைத்து சம்பந்தங்களின் சாக்ரினாக இருக்கிறார். அனைத்து சம்பந்தங்களின் அன்பையும் கொடுக்கிறார். எவ்வளோ சுகம் கொடுக்கிறார், அந்த மாதிரி சுகத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்படியே கொடுத்தாலும் அது அற்பகால சுகமாக இருக்கும். ஏன்னா துக்கதாமத்தில் என்ன இருக்கும், துக்கம்தானே இருக்கும். ஆகையால் இங்கே யாரும் சுகம் கொடுக்க முடியாதுன்னு புரிய வைக்கிறார். அடுத்தது, பொதுவாக இறைவனை நினைக்கிறதுக்கு மனிதர்கள் கோவில்களுக்கோ ஆசிரமங்களுக்கோ இல்லை காட்டுக்கோ போவாங்க. அதாவது வீட்டு சூழ்நிலையில் அவங்களால இறைவனை நினைக்க முடியாது. ஆனால் இங்கே நடக்கிற அதிசயம் பாருங்கள். ஷிவ் பாபா, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் என்று நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டே எவ்வளோ அழகாக பாபாவை நினைவு செய்கிறீங்க. ஏன் அப்படின்னா, ஆத்மாவுக்கு அந்த ஞாபகம் வந்துடுறது. இது அதிசயம் தானே. இப்போ பாபா தந்தை ரூபத்தில் இருக்கிறார். ஆகையால் தவறுகள் செய்தால் பெருசாக கண்டுக்க மாட்டார். சரி, குழந்தைகள் தானே, மாறிடுவாங்க அப்படின்னு விட்டுடுறார். ஆனால் கடைசியிலையும் நீங்கள் இதே மாதிரி தவறுகள் செய்தீங்க அப்படின்னா, அப்போ சட்டம் இதே போல் இருக்காது, அப்போ இராணுவ சட்டம் போல கடுமையானதாக மாறிடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறார். ஆகையால் அட்டென்ஷன் கொடுக்க வைக்கிறார். முரளியின் பாடல். பூலாநாதர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இப்போது இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமக்கு இந்த உலகத்தின் முதலிடை கடையின் ஞானத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். அவர் பெயர் பூலாநாத், அதாவது கள்ளங்கபடமற்றவர். பொதுவாக தந்தைமார்கள் மிகவும் கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பார்கள். எவ்வளவு சிரமங்களை சகித்து கொண்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள், பராமரிக்கிறார்கள். பிறகு எப்போது குழந்தைகள் பெரியவர்கள் ஆகிறார்களோ அப்போது அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வானப்பிரஸ்தம் சென்று விடுகிறார்கள். நான் எனது கடமையை நிறைவேற்றிவிட்டேன், இப்போது இனி குழந்தைகளின் பொறுப்பு என்று நினைக்கிறார்கள்.
எனவே தந்தை கள்ளங்கபடமற்றவராக இருக்கிறார்தானே? இதையும் இப்போது உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். ஏனென்றால் அவர் சுயம் போலாநாதராக இருக்கிறார். அதாவது சிவபாபா கள்ளங்கபடமற்றவராக இருக்கிறார். லௌகீக தந்தை எல்லைக்கு உட்பட்ட போலாநாத், அதாவது கள்ளங்கபடமற்றவர். இவர் எல்லையற்ற போலாநாத், எல்லையற்ற கள்ளங்கபடமற்ற தந்தை. பரந்தாமத்திலிருந்து பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வருகிறார். சிவ்பாபா எவ்வளவு போலாநாத்தாக இருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் வரும்போது கூட அவர் இங்கேயே அமர்ந்திருக்கிறார் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறார். இந்த சாக்கார பிரம்மா பாபாவும் கள்ளங்கபடமற்றவராக இருக்கிறார். எந்த அங்க வஸ்திரமும் கிடையாது, திலகம் எதுவுமே கிடையாது. மற்றபடி சாதாரணமான தந்தையாக இந்த பாபா இருக்கிறார். இந்த ஞானம் அனைத்தையும் ஷிவ் பாபாவே தருகிறார். இதை தருவதற்கு வேறு யாருக்கும் சக்தி இல்லை என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். நாளுக்கு நாள் குழந்தைகளின் ஈடுபாடு அதிகரித்து கொண்டே போகும். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு அன்பு அதிகமாகும். மிகவும் அன்பான தந்தை அல்லவா, பிலவிட் மோஸ்ட் பாபா என்று சொல்கிறார். இதெல்லாம் இப்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் மாயா அவ்வளவு அன்பு செய்ய விடுவதில்லை. தன்னை விட்டுவிட்டு தந்தையை நினைவு செய்வதை மாயா விரும்பவில்லை. தேக அபிமானத்தில் இருந்து என்னை நினைவு செய்ய வேண்டும் என்று அது விரும்புகிறது. மாயா இதைதான் விரும்புகிறது. அதனால்தான் அவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தடைகளை கடந்து செல்ல வேண்டும். குழந்தைகள் கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும் தானே? முயற்சியின் மூலம்தான் நீங்கள் உங்களுடைய பலனை அடைகிறீர்கள். உயர்ந்த பதவி அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். ஒன்று, விகாரங்களை தானம் செய்ய வேண்டும். இன்னொன்று, தந்தையிடமிருந்து கிடைக்கும் அழியாத ஞான ரத்னங்களின் செல்வத்தை தானம் செய்ய வேண்டும். ஞானம் வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதிக செல்வம் கிடைக்கிறது. யோகம் ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது நோயற்ற உடல் கிடைக்கிறது. ஞானத்தால் செல்வம் கிடைக்கிறது. இதுவே இரண்டு முக்கியமான பாடங்கள். சிலர் நன்கு தாரணை செய்கிறார்கள், சிலர் குறைவாக தாரணை செய்கிறார்கள். எனவே செல்வமும் வரிசை கிரமமாக குறைவாக கிடைக்கிறது. தண்டனை பெற்று பிறகு பதவி அடைகிறார்கள். முழுமையாக நினைவு செய்வதில்லை. ஆகையால் பாவ கர்மங்கள் அழிவதில்லை. பிறகு தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். பதவியும் கீழானதாகிவிடுகிறது. யோகம் மற்றும் ஞானத்தினால் எவர் ஹெல்தி எவர் வெல்தி ஆகிறீர்கள். இளவரசன் ஆகிவிடுகிறீர்கள். அங்கு சொர்க்கத்தில் வக்கீல் நீதிபதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். அங்கே தர்மராஜருக்கும் அவசியம் இருக்காது. கர்ப்பஜெயிலின் தண்டனையும் இருக்காது. தர்மராஜபுரியின் தண்டனையும் இருக்காது. கர்ப்ப மாளிகையில் மிகவும் சுகமாக இருப்பீர்கள். இங்கே கர்ப்பஜெயிலில் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் எந்த பாஷை இருக்கும் என்று கேட்கிறார்கள். தேவதைகளின் பாஷை எதுவோ அதுவே இருக்கும் என்று தந்தை சொல்கிறார். அங்கே இருக்கும் பாஷை வேறு எங்கும் இருக்க முடியாது. தேவதைகளுக்கும் மற்றும் தூய்மையற்ற மனிதர்களுக்கும் ஒரே பாஷை இருக்க முடியாது. மற்றபடி அங்கே எந்த பாஷை இருக்குமோ அதுவே இருக்கும். இதையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள். தந்தையிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அது குழந்தைகளிடமும் இருக்கிறது. இருந்தாலும் உங்களை கடல் என்று சொல்ல முடியாது. கடல் ஒன்றுதான். மற்றபடி நீங்கள் ஞான கடலிலிருந்து வெளிவந்த ஞான நதிகள். நீங்கள் மானச சரோவர ஏரியாக நதிகளாக இருக்கிறீர்கள். பிரம்மபுத்திரா மிகப்பெரிய நதியாக இருக்கிறது.
பாபா இந்த பிரம்மாவின் உடலில் வந்து குழந்தைகளை சந்திக்கிறார். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இருந்தாலும் மன்மனாபவ என்று தந்தை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அவர் மிகவும் அன்பானவர். அனைத்து சம்பந்தங்களின் சாக்ரினாக இருக்கிறார். அந்த உறவினர்கள் அனைவரும் விகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து துக்கம் கிடைக்கிறது. தந்தை உங்களுடைய அன்பிற்கு பிரதிபலனாக அனைத்தையும் தருகிறார். அனைத்து சம்பந்தங்களின் அன்பையும் தருகிறார். எவ்வளவு சுகத்தை கொடுக்கிறார்! வேறு யாரும் இவ்வளவு சுகத்தை கொடுக்க முடியாது. யாராவது கொடுத்தாலும் அல்ப காலத்திற்கு கொடுக்கிறார்கள். துக்க தாமத்தில் நிச்சயம் துக்கம்தானே இருக்கும். நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் ஆனால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். மேலும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஷிவ் பாபா, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் என்று வீட்டில் அமர்ந்து கொண்டே நினைவு செய்கிறீர்கள். ஆத்மாவிற்கு அந்த ஞாபகம் வருகிறது. எவ்வளவு அதிசயமான விஷயமாக இருக்கிறது. தந்தை வந்து மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். தந்தை அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்று சொல்கிறார்கள். ஜீவன் முக்தி அனைவருக்கும் கிடைக்கிறது. வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தபடி கிடைக்கிறது. இது தூய்மையற்ற உலகம், துக்க தாமம் என்று தந்தை சொல்கிறார். சத்தியுகத்தில் உங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது! நாடகத்தில் எது நடக்கிறதோ, அதாவது ஒரு செகண்ட் பாஸ் ஆகிறது என்றால், பூன கல்பத்திலும் இப்படியே நடந்தது என்றுதான் சொல்ல முடியும். நாளை என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது. நாடகத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போது எந்த கவலையும் இருக்காது. மற்றபடி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், மற்றும் உங்களுடைய ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று நமக்கு தந்தை கட்டளை கொடுத்திருக்கிறார். அனைவரும் இறந்தே ஆக வேண்டும். யாரு யாருக்காகவும் அளவும் முடியாது. மரணம் வந்தது சென்றது. அழுவதற்கு கூட நேரம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வரும். இந்த சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகையால் நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். கடைசி நாசுக்கான நேரத்தில் யாராவது ஏதாவது செய்தால் இராணுவ சட்டம் போல் கடுமையான சட்டம் அமல்படுத்தப்படும். பாபா என்னென்ன செய்கிறார் என்று போக போக நீங்கள் நிறைய பார்ப்பீர்கள். பாபா ஒன்றும் தண்டனை கொடுக்க மாட்டார். தர்மராஜர் மூலமாக கொடுக்க வைப்பார். தந்தை ஞான கடலாக இருக்கிறார். அவரிடம் பலவிதமான பொருட்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பொருட்கள் வேறு யாரிடமும் கிடையாது. இப்போது உங்களுடைய மூன்றாவது கண் திறந்துவிட்டது. இது 5000 வருடங்களின் விஷயம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். பிறகு பாகத்தை நடிக்க வரவேண்டும். இது சுயதர்சன சக்கரமாக இருக்கிறது. உங்கள் பெயரே சுயதர்சன சக்கரதாரி. பிராமண குல பூஷணர்கள் பிரம்மா குமார் குமாரிகள் என்பதாகும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட். இந்த நேரம் மிகவும் நாசுக்கானது. ஆகையால் எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செய்யக்கூடாது. கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை கவனத்தில் வைத்து சதா உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், யோகத்தினால் சதா காலத்திற்கும் தன்னுடைய உடலை நோயற்றதாக ஆக்க வேண்டும். ஒரு மிகவும் அன்பான தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடம் இருந்து என்ன அழிவற்ற ஞான செல்வம் கிடைக்கிறதோ அதை தானம் செய்ய வேண்டும். வருதானம், சுய மரியாதையில் நிலைத்திருந்து உலகத்தின் மூலமாக மரியாதையை அடையக்கூடிய தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். படிப்பின் முக்கிய லட்சணம் தேக அபிமானத்தில் இருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானி ஆகுவது. இந்த தேக அபிமானத்திலிருந்து விலகி இருப்பது, அதாவது விடுபடுவதற்கான விதி, சதா சுய மரியாதையில் நிலைத்திருப்பது.
சங்கம யுகத்தின் மற்றும் எதிர்காலத்தின் அநேக விதமான சுய மரியாதைகள் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு சுய மரியாதையில் நிலைத்திருந்தாலும் தேக அபிமானம் விலகி கொண்டே போகும். யார் சுய மரியாதையில் நிலைத்திருக்கிறாரோ அவருக்கு தானாகவே மரியாதை கிடைக்கிறது. சதா சுய மரியாதையில் நிலைத்திருப்பவர்தான் உலக மகாராஜா ஆவார். மேலும் உலகம் அவருக்கு மரியாதை கொடுக்கிறது. ஸ்லோகன்: நேரத்திற்கு ஏற்றபடி தன்னை மோல்ட் செய்து கொள்வதுதான் ரியல் கோல்ட் ஆகுவதாகும். வளைத்து கொடுத்தால்தான் உண்மையான தங்கம் ஆக முடியும் என்று புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. கர்மங்கள் செய், அதில் நல்லதே செய், தர்மத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ நிற்க வேண்டும். செய்வாய் நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதி தேவனே உன் முன் வருவான், நீ உன்னை ஆயத்தம் செய்வாய், நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். கருமங்கள் செய்வாய் நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், நல்லதை செய் என்றும் நல்லதை செய், நல்லதை செய் என்றும் நல்லதை செய். அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய், கெடுமனத்தார்க்கும் நல்லதை செய்வாய், அவர் மனம் திருந்திட காண்பாய். பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும், தீவினையை செய்யாதே. பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும், தீவினையை செய்யாதே. கர்மங்கள் செய்வாய் நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், நல்லதை செய் என்றும் நல்லதை செய், நல்லதை செய் என்றும் நல்லதை செய்யும்.